Hi friends, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு ஃபிட்னஸ் வீடியோ நான் வந்து போடல. நான் ஃபிட்னஸ் பண்ணேன், ஆனால் ஹஸ்பண்ட் வந்து எடுக்கல வீடியோ. ஏன் தப்பு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டாச்சுல, லைவ் போடல. லைவ் போடலான்னு நினச்சா டைம் இல்லை. கிளப்புக்கு வந்து கிளம்பிட்டேன் இப்போது. எதுக்கு இது வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு எவ்வளோ அலங்கோலமாக ரணாகலமாக இருக்கு மட்டும் பாருங்க. அதுக்கு அந்த வீடியோ அதான் தோணுச்சு, வீடியோ எடுங்க. என்னதான் எடுத்து கிளீன் பண்ணாலும் இந்த வீடு இப்படித்தான் இருக்கும். எனக்கு அப்படியே தலைவலி. ஏண்டா பெரிய வீட்டுக்கு வந்தோன் இருக்கு. நாங்கள் சின்ன வீட்டில் இருந்தோம், ஒன்பிஹெச்கேல இருந்தோம். அங்கே இருந்த சட்டிஸ்ஃபை கூட இங்கே இல்லை. இப்போ அங்கேயும் அப்படித்தான், ஜாமான் நிறைய இருந்துச்சு. கழிக்கு கழிக்கு ஜாமான் வந்துகிட்டே இருந்துச்சு. பாதி ஜாமான் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஜாமான் பூரா வீட்டுக்கு வந்துடும். இதுதான் பிரச்சனை. இப்போ திரும்பி அதே பிரச்சனை. கீழே ஆஃபீஸ் இருக்குது, மேலே வீடு. கீழே ஆஃபீஸாமா மேலே வரும், மேல உலஜாமா கீழே போகும். இப்படி பண்ணி பண்ணி தலைவலி. எனக்கு வேலையே பார்க்க முடியல. நான் நிஜமாக சொல்ல போனால், ஹெர்பாலைஃப் எப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ இல்லைனா என் உடம்பு ஆக்டிவாக இருக்குது, நான் வேலையே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்துட்டு இவ்வளோ தண்டி இருக்கும்போது வேலை செய்ய முடியல, வைக்க முடியல. உட்காந்தனா சாப்பிட உட்காந்தனா இவ்வளோ பூத மாதிரி இருப்பேன். உட்காந்தனா என் ஹஸ்பண்ட் ஓயாம யானை யானை மாதிரி இருக்க யானை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதில் வேற என் தம்பியெல்லாம் வந்துட்டு முதல் எறும்பாடு மாதிரி இருக்க முதல் உடம்பு குறம்புதேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு. என்னடா நம்மளே அனிமல்ஸ்க்கு வேலை வச்சு சொல்கிறாங்களே சொல்லிட்டு நான் உட்காந்து சாப்பிட உட்காந்தனா சாப்பிட எந்திரிக்க முடியாது. உக்கித்தானே எந்திரிப்பேனா. அதில் வேற அதனால வந்து பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து கையில் கொடுத்துரும். நான் அங்கேயே வந்து பிளேட்லேயே கழுவிட்டு அப்படி படுத்துருவேன் திமிங்கலை மாதிரி. ஸோ அப்படின்னு தான் லைஃப் ஸ்டைல் இப்போ மாறிடுச்சு. ஆனால் சித்திரவதை பண்ணுறாங்க வீட்டில், பிள்ளைங்களாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும். வீடு மட்டும் டிசிப்ளினாக இருக்க மாட்டேங்குது. நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸை ஐன் பண்ணக்கா கொடுத்தேன். கொடுத்தது கொடுத்தம்மா, நான் என்ன சொல்லியிருக்கேன், அவங்க வீட்டில் அவங்க பார்க்கணும். இது கொடுத்தேன்னா அதை எடுத்து மடிக்க விடாதா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கீழே காணுங்க. என் பிள்ளைங்க நோட் எடுக்குங்க, எழுதுங்க, அப்படியே போட்டுருங்க. இங்கே பாருங்க, ட்ரெஸ்ஸை காட்டுங்க, அங்கனே போட்டுருங்க. எக்ஸாம்பிள் எடுக்குங்க, அங்கனே போட்டுருங்க. இந்த பாக்ஸ் எங்கே இருக்கணும்? இடம் பேக்கில் இருக்கணும். ஏதாவது இப்போ இப்போ வந்து பிள்ளைங்க டார்ச்சர் பண்ணலை, பிள்ளைங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி அதுக்காக தரணும். இப்போவே நம்ம இப்போ அதான் இம்பார்ட்டன்ட். ஒரு 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே பிரெயின் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் எல்லா குழந்தைகளுக்குமே. நம்ம 5 வயசுக்கு மேலேயே வந்துட்டு டிசிப்ளின், நல்லா பழக்க வழக்கங்கள், நல்லா அவங்களே சாப்பிட்டுட்டு அவங்களே பேட்டை கொண்டு போய் கழுவ போடுறது, இந்த மாதிரி பழக்கம் சொல்லிக் கொடுங்க. நான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து, ஆனால் இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாமே நோ யூஸ். அப்படியே காமிங்க, இந்த சிஸ்டம் இருக்கிற இடத்த மட்டும் பாருங்க. அப்படியே மைக்கு கீழே வந்துடுவீங்க பாருங்க. அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. மறந்துட்டு இருந்துச்சேன், ரொம்ப கொடூரமாக இருக்கு. பாருங்க, காபி குடிச்ச டம்ளர் அங்கே தான் இருக்கும். இது ரெண்டு டப்பால பாருங்க, இது எல்லாம் பாருங்க. இது என்ன என்ன இருக்கு? இது சிஸ்டம் வச்சிருக்க இடமா இருக்கு. இன்னொன்னு, சிபிஓ வந்து சரியில்லை சொல்லி சிபிஓ வந்து ஒர்க் பண்றதுக்காக எடுத்தாங்க. அதை கழட்டி போட்டது அப்புறம் அது மாட்டவே இல்லை. இது இப்படி பண்ண அர்த்தம் ஆபீஸ் மாற போகுதுப்பா. ஒரு மெக்கானிக் வீட்டுல இருக்க ஒரு மெக்கானிக் ஷோரூம்ல இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. இதாருங்க கீழே பாருங்க, நான் எத்தனை நாள் அந்த இடம் கிளீன் பண்ண ஆளும் சரி, இந்த இடம் உங்களுக்கு இருக்கு. அப்படி ஆளு போ, இங்கே கொண்டா இங்கே கொண்டா இங்கே பாருங்க. இது துணி சேர் இருக்கு, உட்கார்றது தானே சேரு. இது உட்கார சேர்ல துணியெல்லாம் கழட்டி போட்டு, நான் கழட்டி போடல, நான் கழட்டி வேற இடம் கொண்டு போட்டிருக்காங்க வேற இடம். டிஸ்டர்ப் பண்ணுது என் பிள்ளைங்க. வேற காட்டணுமா? ஆமா காட்டணும். இந்த பாரு, சாமான குட்டி விளாடுங்க, அப்படி போட்டுருங்க. இப்போ நாங்கள் லப்புக்கு 7:30 அங்கே ஷார்ப் அங்கே இருக்கணுமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தெம்பாக வருவேனா? 9 மணி போல் 9 மணி வீட்டுக்கு வருவேனா? வந்தோடனே உட்கார கூட மாட்டேன். வந்ததுலேருந்து இப்படி லூஸ் மாதிரி திரிவேன். அங்கே ரூமுக்கு இந்த ரூமுக்கு ஹாலுக்கு கிச்சனுக்கு லூஸ் மாதிரி சுற்றிட்டே திரிவேன். வேலை அம்பிட்டே கிளீன் பண்ணி 7 மணி 12 பண்ணுறக்கே 12 மணி ஆயிரும். அப்போ தான் உட்காருவேன், அப்போ தான் அவன் அழுதுங்க, அப்புறம் அவன் கொஞ்சம் சாப்பாடு கேட்குங்க, அதை ஒண்ணுங்க. முடியல முடியல முடியல, ரொம்ப கஷ்டம். அதனால இப்போ என்ன சொல்ல இல்லை, என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. நான் கருத்து பிள்ளைங்களுக்கு இருக்கட்டும் ஹஸ்பண்டுக்கு இருக்கட்டும் டிசிப்ளின் கற்று கொடுங்க. சுத்தமாக ஹஸ்பண்ட் டிசிப்ளினே கிடையாது.
உன்ன பார்த்தா நானே வந்து இப்போ எக்ஸசைஸ் நான் பண்ணுனேன் கொஞ்சம் நான் மாறி இருக்கேன் அதாவது பிஸ்னஸ் மைண்ட் இருக்க வேண்டியதான் பிஸ்னஸ்னா 24 hours சிஸ்டம்ல உட்கார வேண்டியதான் இல்லையே இல்ல டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு வந்து தூங்கணும் டயத்துக்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படி இருக்கணும் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அது கிடையாது அடுப்பில் எப்போ தூங்கி வந்து ஒரு ஹாய் இந்த வயசுல ஏமா அது எடுத்துட்டு வாங்கன்னா அதுக்கு அம்மா எடுக்கணுமா அப்படின்னு வர மாதிரி பண்ணுங்க நம்மலாம் எத்தனை வயசுல அப்படி வேலை வந்துருக்கிறோம் அது எப்படி இருக்கு இந்த சோப்லாம் தரமா காரணம் ஃபுட்டு ஃபுட்டு தான் காரணம் எங்கள் அம்மா இருந்த ஆரோக்கியத்துக்கு நான் இல்லை இப்போ நான் இருக்கிற ஆரோக்கியத்துக்கு இந்த பிள்ளை இல்லை நீ இந்த பிள்ளை பிறக்க போகிற பிள்ளை எப்படி இருக்கு போகணும்னு தெரியல ஸோ நம்ம வந்து ஃபுட்டு மாற்றணும் டிசிப்ளின் மாற்றணும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் ஓகே நிறையோட உங்களுக்கும் உங்களுக்கும் ஆமாம் குறிப்பா என் ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்களும் சரி தா இது சித்ரவை சித்ரவை நம்பர் ஒன் இது ஹாய் ஹாய் சொல்லு ஆ ஹாய் சொல்லு சொன்னா இரு வரேனா ஹாய் சொல்லு இரு வரேன் சொல்லு ஹாய் சொல்லுவேன் கொஞ்சம் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கிளம்பிட்டு டைம் ஆச்சு 7:30 ஆயிடுச்சு ஓகே பாய் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய் பாய்